தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் உடல் எடையை நிரந்தரமாக குறைக்கக்கூடிய வழிகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் உடல் எடையை குறைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அப்படியே நம்ம குறைச்சாலும் அதுக்கு கடுமையான டயட் மற்றும் உடற்பயிற்சிகளை நம்ம செய்யணும். அப்படியே செஞ்சாலும் அந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது நிரந்தரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய டயட் மற்றும் உடற்பயிற்சிகளை எப்போ நிறுத்துறீங்களோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல் எடை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்க நினச்சிங்கன்னா இயற்கை வழிகளை, குறிப்பாக பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை வழிகளை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். பொதுவாக நிரந்தரமாக உடல் எடையை குறைக்க முயலும் போது அதன் பலன் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. அதற்கு சற்று பொறுமையாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு முறை அந்த பலன் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது நிரந்தர பலனாக தான் இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு உடல் எடையை குறைக்க என்னென்ன பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். எலுமிச்சை மற்றும் உப்பு. தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வர உடல் எடை மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். 4-5 பூண்டு பற்களை 1 டம்ளர் பாலில் போட்டு பாதியாக சுண்டும் வரை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு மிதமான சூடு இருக்கும்போது நீங்கள் இந்த பாலை அருந்துவதன் மூலமாக உங்களுடைய தொப்பை குறையும், கொழுப்பு குறையும், உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். இந்த பூண்டு பால் நீங்கள் கவரில் வர ஆவின் பாலை யூஸ் பண்ணுறதை விட கறவை பால், பசும் பால் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய உணவுகளில் அடிக்கடி புடலங்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேரட் மற்றும் மோர், அதாவது தினமுமே மோரில் வந்து கேரட் பேஸ்ட்டை கேரட் அரைச்சி அந்த பேஸ்ட்டை மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை மிக வேகமாக குறையும். அடிக்கடி பப்பாளி காய், அதாவது பப்பாளி பழமோ அல்லது பப்பாளி காய் சமையலில் சேர்க்கிறதோ உங்களுக்கு நல்ல பலன் தரும். தினமுமே மிளகு தூள் 1 தேக்கரண்டி அளவுக்கு உங்களுடைய உணவில் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. துளசி இலை, அதாவது தினமுமே காலையில் 10 துளசி இலையை மென்று சாப்பிட்டாலும் உங்களுடைய உடல் கொழுப்பு குறையும். அப்படி இல்லையா தேநீரில் கலந்து சாப்பிடலாம், அல்லது துளசி இலையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் குடிக்கலாம். அதுக்கு அடுத்த வழி என்னென்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை மற்றும் தேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3-4 மாதங்களுக்கு தினமும் காலையில் ஒரு தக்காளியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலும் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதோட கொழுப்புகள் குறையும், உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். வாரத்தில் 2 நாள் கொள்ளு சாப்பிட்டிங்கனாலும் உங்களுடைய தொப்பை குறையும், உடல் எடை குறையும். அதே போல் சீரகத்தண்ணீர், நாம் எப்படி வந்து சீரகத்தண்ணீரை பயன்படுத்துகிறோமோ அதே போல் சோம்பு தண்ணீர், இந்த சீரகத்துக்கு பதில் சோம்பு தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி வரலாம். அதாவது உங்களுக்கு தேவையான தண்ணீரில் சோம்பு போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டிடுங்க. அந்த தண்ணியை நீங்கள் உணவுக்கு பிறகு நார்மல் தண்ணி குடிக்கிறத விட இந்த சோம்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உணவில் இருக்கிற கொழுப்புகள் உங்களுடைய ரத்தத்துலேயும் உடல்லையும் சேராமல் தடுக்கும். இது மாதிரி நிறைய வழிமுறைகளில் உங்களுடைய உடல் எடையை நிரந்தரமாக குறைக்கலாம். இது மாதிரி நிறைய உங்களுக்கு சின்ன சின்ன செய்திகளை தொடர்ந்து சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.